விக்னேஷ் இவனோட அடுத்த படம் எல்லோரும் வந்து அடுத்த படம்னு சொன்ன உடனே அஜித்தோடய படம் தான் வந்து சொல்லியிருப்பீங்க நினச்சிருப்பீங்க பட் அதுதான் நடக்க வேண்டியது பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஒரு விரிசல்னால் அந்த படம் வந்து இப்போதைக்கு நடக்க முடியாமல் போயிருக்கு அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த படம் கண்டிப்பாக நம்ம இயற்கை கூட வந்து நம்ம விக்னேஷ் அவன் பண்ணுவார் அந்த படத்துக்கு அப்புறமா அதாவது அது அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இப்போது அவரோட அடுத்த படம் வந்து யாரை வச்சு பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ ஷோல் நம்ம விக்னேஷ் ஏதுவான ஒரு ஆள்னா அது வந்து விஜய் சேதுபதி தான் எஸ் அவரை வச்சு தான் வந்து படம் பண்ண போகிறாரு அண்ட் ஆஷ ஷோல் வந்து விஜய் சேதுபதினா அப்புறம் அந்த படத்துக்கு மியூசிக் யாராக இருக்க போகிறாங்க அனிருத்தா மியூசிக் இருக்க போகிறாரு எஸ் அனிருத்தா வந்து மியூசிக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நார்மலாக அவரோட ஜோனர் இல்லாமல் அதையும் தாண்டி ஆக்ஷன் கலந்த ஒரு ட்ராமாவாக இருக்கும் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னதான் வந்து நம்ம சுச்சுவேஷனில் ஒரு இதில் இருந்தாலும் டக்குன்னு ஒரு சிலர் கைவிடும்போது ஒரு சிலர் வந்து எப்பயுமே வந்து தூக்கி கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி ஸோ இந்த பாண்டிங் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும் ஸோ அவங்க என்ன அவர் கூட பண்ண படம் எல்லாமே ரெண்டுமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இந்த படமும் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறது இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான்